சௌபாகியம் ஜெகதாம் எஸ்ய வாமே பபுஷி வர்த்தத்தை தத் தாம சாஸ்வதம் இந்த ஆகவ கோலாகலம் நாம வாரணேந்திரம் எடுத்துட்டு வந்தா அப்படின்னு இருக்கு ஆனாய யாம் ஆசை அப்படிங்கறதோட நிறுத்தினோம் இல்லையா சோ அரசரச அரசர் வந்து அந்த மகா அமாத்தியனான அஹ் இது மினிஸ்டரை விட்டு ஒரு யானைய கொண்டு வர சொன்னார் அந்த யானைக்கு பேரு ஆகவ கோலாகலம்னுட்டும் அதுக்கு வர்ணனையும் பார்த்தோம் நம்ம

பல நகராத் நிகர நிர நிரகாத் சோ நர சமுதாய நிரகாத்து யாருன்னா அந்த அரசன் வேமபோபாலன் வந்து ஒரு பெரிய சேனையுடன் கூட பல சமுதாயேன பரிவருத்தா அதி மகதா பல சமுதாயின பரிவிருத்தா ஒரு பெரிய அஹ் இது பலத்தோட சேனை அந்த சேனையினால் பரிவிருத்தகா சன்னு சூழப்பட்டவனாக இருந்து கொண்டு அவன் வந்து நகராத்து நிரகமத் நகரத்தில் இருந்து வெளிவந்தான் எப்படி அந்த அதிரூடகா கந்த கரிணம் கோலாகலம் அதிரூடகா கந்த கரிங்கிறச்சு நல்ல ஒரு மதம் பிடிச்ச யானை யவ்வனத்துல இருக்கக்கூடிய ஒரு யானைக்கு கந்த கரின்னு பேரு சோ அந்த மதஜலம் ஒழுகிண்டு வாசனையுடன் கூடின கரி யானை சோ இந்த கந்த கரிணம் நல்ல மதம் பிடிச்ச ஒரு எவ்வளத்துல இருக்கக்கூடிய ஒரு யானையான அந்த ஆகவ கோலாகலம் எனும் பெயரை கொண்ட அந்த யானையின் மேல் அதிரூடகா ஏரி இல்லை இந்த இடத்துல வந்து அதிசிங் இது அதிரூடகாங்கிறச்சி அதி வந்ததுனால அங்க வரணும் ஹம் ஆனா அதி ஷிங் ஸ்தா ஆசு இது மூணு தானே வரணும் சேத்தே அதிசேத்தே அத்தியாஸ்து அதுக்கப்புறம் அதிவசதி இதுக்கு தான் உண்டு ரூடகாங்கரிச்சு அதிரூடகானா அந்த யானையை ஏறி யானைக்கு மேல ஏறி ஆஹ் இதுல அந்த சூத்திரம் அப்ளை ஆகாது திரிபுவன புண்ணிய இந்த திருத்தியா விபத்தில இங்க இருக்கிறது என்னன்னா தவளாத பத்திரேனங்கிறதுக்கு அட்ஜெக்டிவா வருது அம்பரதலம் தவளாத பத்திரேன தியோதையண்ணு அம்பரதலம் ஆகாசத்தை தவள ஆத நல்ல வெண்மையான வெண்கொடை அந்த வெண்கொற்ற கொடை இருக்கும் இல்லையோ அந்த அரசனுக்கெல்லாம் அந்த ஆதபத்திரத்தினால் தியோதையன்னு பிரகாசப்படுத்தி கொண்டு இந்த ஆதபத்திரம் வந்து நல்ல வெள்ளையா இருக்கு அது ஆகாசத்தை வந்து நல்லா பிரகாசப்படுத்துறது அது எது போல இருக்குங்கிறதுக்கு மூணு சொல்றார் திரிபுவன புண்ணிய துரும புஷ்ப ஸ்தபகேன மூன்று உலகத்தினுடைய மூன்று உலகம் தான் இங்க ஒரு புண்ணிய துருமம் முவ்வுலகம் எனும் ஒரு புண்ணிய மரம் அந்த மரத்துல இருக்கக்கூடிய ஒரு புஷ்பகுச்சம் மாதிரி இருக்க இந்த கொடை மூணு உலகத்தையும் நம்ம வந்து ஒரு புண்ணியமான ஒரு மரம்னு எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய புஷ்பகுச்சம் போல இருக்கக்கூடிய அந்த தவள ஆத பத்திரம் அது எல்லாமே உங்களுக்கு ரூபகத்துல இருக்கு திரிபுவனமேவ புண்ணிய துருமகா அதனால அதுவும் ஒரு ரூபகம் அஹ் புண்ணிய துருமே புஷ்பஸ்தபக்கமேவ் எதுன்னா இந்த தவள ஆதபத்திரம் புஷ்பஸ்தபகம் அதனால அங்கேயும் ஒரு ரூபகம் விரதி மிருகாங்க பிம்பேன இந்த வந்து சந்திரபிம்பம் போல இருக்கு வெண்மை இல்லையா வெள்ள கொடைதானே அது அரசன் எடுத்துட்டு போகிறது அது வந்து சந்திரபிம்பம் போல இருக்கு மிருகாங்க பிம்பேன சந்திரன் வந்தாலேயே உங்களுக்கு வந்து தாமரப்பூ பூ வாடிடும் இங்க தாமரைப்பூவை எதை சொல்றாருன்னா கமல எதிரிகள்ங்கிற ஒரு தாமரைப்பூவினுடைய உல்லாச மலருதலை விரதி நாசம் செய்கிறது உல்லாச விரதி உல்லாச தாமரை பூவினுடைய மலருதலை நாசம் செய்கிறது சந்திரன் எவ்வாறு சந்திரன் தமா தாமரைகளினுடைய ஒரு மலர் மலருதல் அப்படிங்கிறத வந்து நாசம் செய்கிறானோ அதே போல இந்த அரசன் வர்றதுனாலேயே அந்த எதிரிகள்ங்கிற ஒரு தாமரையானது ஆனது அப்படியே நாசமாகிறது அவர்களுடைய உல்லாசம் ஆனந்தம் அவர்களுடைய ஆனந்தத்தினுடைய ஒரு அபாவம் அல்லது ஆனந்தத்தினுடைய முடிவு தெரிகிறது விரதி உம் ரிப்பு எதிரிகள் எனும் கமல தாமரை தாமரையினுடைய உல்லாச ஆனந்தம் அல்லது மலருதல் அதனுடைய விரதி முடிவானது முடிவானதை கொடுக்கின்ற மிருகாங்க பிம்பேன சந்திரபிம்பம் போல் இருக்கும் சந்திரபிம்பமாகிற தவள ஆத்தபத்திரேன அடுத்தது சைன்ய சரஃப் புண்டரீகேன சைன்யம் எனும் இந்த இமேஜின் பண்ணி பாருங்க அந்த சைன்யம் அங்க முழுக்க வந்து ஒரு பெரிய லேக் மாதிரி இருக்கு சைன்யமேவ சரஹா அந்த தடாகத்துல அந்த தவளாத பத்திரம் புண்டரீகம் ஸ்வேத பத்மம் அந்த வெள் வெண்மையான ஒரு தாமரை பூ வந்து ஒரு பெரிய தடாகத்துல மலர்ந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது போல இந்த பெரிய சைன்யத்துல இந்த ஒரு வெண்கொற்ற கொடிங்க இந்த வெண் அஹ் கொடைங்கிறது உங்களுக்கு ஒரு வெள்ள தாமரை மாதிரி இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த தவள ஆதபத்திரேன வெண்மையான ஒரு கொடையினால் அம்பரதலம் ஆகாசத்தை தியோதையன்னு பிரகாசப்படுத்தி கொண்டு இதுவும் அரசனுக்கு தான் போகிறது சக வேம பூபக ஆகாசம் தியோதையன்னு அடுத்தது நரபதி புஜ சிகர ஆரோகண ஸ்வேதினீம் மேதினீம் சாமர அனில தானேன சமாஸ்வாசையன்னு அவனுக்கு அந்த அரசன் வரும் பொழுது கொடைய பிடிச்சுட்டு இருக்கா அடுத்தது சாமரம் வீசறா இந்த சாமரம் வீசுறது அரசனுக்குதான் ஆனா அரசன் வந்து அதை இங்க எப்படி வந்து உத்ரேட்ச பண்றாருன்னா மேதினின் பூமி வந்து ரொம்ப கலப்படைஞ்சிருக்கா என்னத்தினால பல அரசர்கள் பகு நரபதி புஜ சிகர ஆரோகண பல அரசர்கள் மாத்தி ஒரு அரசன் மாத்தி ஒரு அரசன் மாத்தி இந்த பூமி வந்து மேல ஏறி அவன் தோல்ல உட்காடுறலாம் அதனால அவளுக்கு ஆயாசம் ரொம்ப சிரமப்பட்டுன்னு இருக்கா அதனால ஸ்வேதினியும் அவளுக்கு அப்படியே வந்து வேர்வா வரதான் இவளுக்கு பூமிக்கு அந்த வேர்வையை சாமர அணில தானேன நீ கவலைப்படாதோ அந்த பூமியா பூமாதேவிக்கு வந்து சாமரம் வீசும் அந்த காற்று அணில தானேன சாமரத்தினுடைய காற்றை கொடுப்பதனால் ச என்று ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு அவளை வந்து களைப்பார வைக்க வைத்துக்கொண்டு பூமிக்கு அந்த மாதிரி ஸ்வேதம் எல்லாம் இல்ல சாதாரணமா ஒரு அரசன் போகும்பொழுது சாமரம் இருப்பா அந்த சாமரம் இங்க எப்படி வந்து பண்றான்னா பல பேரோட தோல் மேல ஏறி இவ அவ நம்மளை வந்து காப்பாத்துவாங்கிற மாதிரி அவர் அவர் அந்தந்த அரசர்களினுடைய தோல் மேல ஏறினத்துனால இந்த பூமிக்கு ஒரு ஆயாசம் ஆரோகண ஆயாச அந்த ஏறுவதனால் ஆயாச ரொம்ப ஒரு களைப்படைந்தவள் ஆகையினால் ஸ்வேதினி வியர்வையுற்றவளான மேதினியின் பூமியை சாமர அணிலதானேன தானேன சாமரத்தினுடைய காற்றை கொடுப்பதனால் சமாஸ்வாசையன்னு என்ன ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு குழுமையாக்கி கொண்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த வேமபூபன் கந்த கரிணம் ஆகவ கோலாகல அதிரூடகா அந்த யானையின் மேல் ஏறி மகதா ஒரு பெரும் பல சமுதாய சைன்ய சமுதாயம் சைன்ய கூட்டத்துடன் பரிபுறுத்தகா கூட்டத்தினால் சூழப்பட்டவனாக நகராது நிரகாத் நகரத்திலிருந்து வெளிவந்தான் நிர்கச்சதி அதுக்கு நிரகாத்துங்கிறது உங்களுக்கு இது நிரியாதி நிரகாத் உம் நிரகமத் ஆஹ் உத்ரேக்ஷா இந்த இடத்துல உத்ரேக்ஷா இந்த பகு நரபதி ஸ்வேதினி ஸ்வேதினீம் மேதினீம் அது உப்பிரேக்ஷா சாமர அணிலதானேன சமாஸ்வாசயன்னு அதுவும் உத்ரேக்ஷா ரெண்டு உப்பிரேக் அங்க இருக்கு ஆஹ் ஏவம் பிரச்சலத்தி பலே சத்ததம் பதிபார்ஷ்வவர்த்தி சமுத்துங்க மாதங்க அதிரூடக சகல சாஸ்திர பரா ஆஹ்

உம் சோ மாதவஹானுடு சததம் பரிபார்பவர்த்தி எப்பொழுதும் அந்த அரசனுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒருவன் அவன் இப்ப பேச போறான் இது வந்து என்னன்னு நமக்கு வந்து அதாவது வியாக்கியான ஒன்னும் புரியல இவரை வந்து எப்படி சொல் யூஸ்வலி வந்து மாதவானு பேரு வச்சிருந்தாலே உங்களுக்கு டிராமால எல்லாம் வந்து ஒரு விதூஷகன் தான் மாதவானு பேரு வச்சிருப்பான் சோ விதூஷகனுக்கு வந்து ஓரளவுக்கு சாஸ்திரம் தெரியும் ஆனா வெறும் பிராமண புருவகாம்போ ரொம்ப ஒன்னும் அப்படியே நிஷ்டையோட இருக்கக்கூடிய பிராமணன் ஆனா அவ வந்து காம இஸ் இங்க போட்டிருக்கிறத பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு அமாத்தியன் வேலையும் செய்யறவனா இருக்கான் அதே சமயத்துல ஃப்ரெண்டாவும் இருக்கான் எல்லா ஹி சீம்ஸ் டு பி அ விதூஷகா கம் ஒரு அமாத்தியன் கம் ஃப்ரெண்ட் எல்லாமா மிக்ஸ்டா ஒரு பர்சனா இருக்கா இந்த அரசனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம சகான்னு எடுத்துட்டா பெட்டர் சோ ஏவம் பிரச்சலத்தி சதி அதே சமயத்துல சகாவா இருக்கிறவன் எடுத்துட்டோம்னா இவன் வந்து இதுவும் பண்றான் தட் இஸ் இங்க திக்விஜய யாத்ராக்கு கூட வந்து ஒரு யானை மேல ஏறிட்டு சைடுல இவன் வராங்கன்னு வேற சொல்ற சோ அதனால வந்து புரியல என்ன மாதிரி ஒரு கேரக்டர்னு ஒரு ஏவம் பிரச்சலதி பலே இந்த மாதிரி அந்த சைன்யமானது பிரச்சலதி சதி கிளம்பும் பொழுது போய் போய்கொண்டிருக்கும் பொழுது சததம் பார்ஷ் பரிபார்ஷ்வர்த்தி எப்பொழுதும் பக்கத்திலேயே இருக்கக்கூடியவன் பரிபார்ஷ்வே வர்த்ததே சமுத்துங்க ரொம்ப உத்துங்கமான அதாவது ரொம்ப ஒசக்க இருக்கக்கூடிய அஹ் மாதங்க யானை அந்த யானையை அதிரூடாக அந்த யானையின் மேல் ஏறியவனாகவும் சகலசாஸ்திர பாரதிருஷ்வா பாரதிருஷ்வான பாரம் திருஷ்டவான் அந்த எல்லையை பார்த்தவனாக எல்லா சாஸ்திரங்களினுடைய எல்லையை பார்த்தவனுங்க சகல சாஸ்திரானி அதீதானி ஏன சகா சகல சாஸ்திர பாரதிஷ்வா எவரால் இந்த எல்லா சாஸ்திரங்களினுடைய எல்லையானது பார்க்கப்பட்டதோ அதாவது எல்லாத்துலயும் விற்பனனாக இருக்கான் நர்ம ஆலாப குஷலகா நர்ம ஆலாபங்கரிச்சு பிரிய வச்சனம் அதாவது ஆஹ் இந்த இந்த சாட்டு வாக்கியங்கள் பேசுறது அரசனுக்கு பிடிச்ச மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் ஹியூமரஸாவும் பேசுறது சட்டையர் பேசுறது அதுக்கப்புறம் இந்த ரகசியமான இந்த வேலைகளுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுறது கிண்டல் பேச்சு பேசுறது அதுதான் நர்ம ஆலாபங்கிறது கிண்டல் பேச்சுன்னு எடுத்துக்கலாம் சோ அவங்களுக்கு வந்து நர்ம ஆலாப குஷலகா இந்த கிண்டல் பேச்செல்லாம் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவனான அந்த மாதவன் சுவாமி ஹிருதய வேதி அரசனுடைய ஹிருதயத்தை அறிந்தவன் வேக்தி இத்தி ஹிருதய வேதி சாகித்ய ஆராம மாதவ சாகித்யம் ஒரு கார்டன் ஆராம ஒரு தோட்டம்னு எடுத்துட்டோம்னா அந்த தோட்டத்துக்கு மதுமாசம் போல இருக்கக்கூடியவன் மாதவாங்கிறது வசந்த ரிது சாகித்யம்ங்கிறது ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துக்கு மதுமாசம் போல எப்படி மதுமாசம் வரும் பொழுது அந்த தோட்டமே பூத்து குலுங்கி பாக்குறதுக்கு அழகா இருக்குமோ அந்த மாதிரி இந்த மாதவன் வந்து சாகித்யத்தை பாக்குற கண்ணோட்டமே அந்த சாகித்யம் அழகா இருக்கும் அதனால சாகித்யம் ஆறாம மாதவா மாதவஹா சவினயம் ரொம்ப வினயத்துடன் ஆனந்த கிரந்திலயா கிரா ராஜானம் உவாச்ச அரசனிடம் கூறினார் எதை வைத்து கொண்டுன்னா ஒரு வார்த்தைகளுடன் கூறினார் கிரா அந்த வார்த்தை எப்படி இருந்தது ஆனந்த கிரந்திலயா கிரந்திலம்னாலே முடிச்சுன்னு அர்த்தம் கிரந்தம் அசி அஸ்தி இது கிரந்தி கிரந்தம்னா அந்த முடிச்சு இருக்கக்கூடியது அதாவது மகாபாரதம் கிரந்திலம் கிரந்தா கிரந்திலஹா கிரந்தான்னம்னா மகாபாரதத்துல முடிச்சுகள் நிஜமாவே இருக்கு முடிச்சு ஸ்லோகம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்துல இது எப்படி எடுத்துக்கணும்னா ஆனந்தம் பின்னி பின்னி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளுடன் பேசினார் அப்படின்னு அர்த்தம் சரியா சோ ஆனந்த கிரந்திலயா கிரா ராஜானம் உவாச்ச அரசனிடம் கூறினார் அவர் பேசின பேச்சு தான் இப்ப லாஸ்ட் பஷ்யது பசியது மகாராஜ பிரதமிவதி பஞ்சமம் பூதம் உற்பத்தி உற்பத்தி

मही पतयहा ते कलु सत्यपि राज शब्दे न भधन्ती सताम गोष्टीम इस hmm. so, प्रथमम इवा पश्यतु महाराजा हा आराशन है निंगा पाकरो प्रथमम प्रथमम भूतम इवा पंचमम भूतम पांसुपटले न उत्पतिश्नोना पांसुपटले न भवती पांसुपटलम नंद पंचमम आकाशम பிரதமம் பூதம்ங்கிறது பிருத்திவி பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம்னு நம்ம லிஸ்ட் பண்றச்சே அப்படிதான் லிஸ்ட் பண்ணுவோம் ஏன் பிரதமம்னா அந்த பிருத்திவிலதான் சகல விதமான குணங்களும் இருக்கு எல்லா குணங்களும் பிருத்திவியில இருக்கு ஆகாஷத்துல இருக்கிறது ஒரே ஒரு குணம் குணம்தான் சப்தகுணம் தான் இருக்கு அதனால யூஸ்வலி அந்த லிஸ்டிங் பண்றச்சே தர்க்க தர்கசங்கராத்துல படிக்கிறச்சே கூட உங்களுக்கு வந்து பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம்னு சொல்லுவோம் பிரமம் பஞ்சமம் பூதம் ஆகாசமானது ஐந்தாவது பூதமாக இருக்கக்கூடிய ஆகாசம் பிரதமம் பூதம் இவ முதல் பூதமான பிரித்திவியை போல் ஏ ஆகிவிட்டது பவதி ஏன் அப்படின்னா இந்த உத்பதிஷ்ணுனா பாம்சு பட்டலேன பாம்சு பட்டலம் தூளி பட்டலம் எப்படி இருக்குன்னா உத்பதிஷ்ணுனா பறக்கணுங்கிறதே அதனுடைய சீலம் அந்த இஷ்ணு அந்த இல்லையோ விஷ்ணுன்னு வியாபன சீலம் அஸ்யான்னு அவருக்கு அதுதான் கேரக்டரே அவருக்கு வேற எப்படியும் இருக்க தெரியாதுங்கிறதுனால பவிஷ்ணுனா கேன் ஒன்லி வின் ஹீ கேன் நெவர் லூஸ் அவருக்கு வந்து ஜெயமேவ சீலம் அஸ்யாங்கிற மாதிரி ஆயிடுறது அதே மாதிரி இங்க உத்பதிஷ்ணுனாங்கிறது தூசின்னு ஒண்ணு இருந்ததுன்னா பறக்கிறதுங்கிறதுதான் தான் அதனுடைய ஒரு கேரக்டரே உத்பதிஷ்ணுனா பாம்சு பட்டலேன்னு பறக்கணுங்கிற ஒரு கேரக்டருடைய தூளி பட்டலம் தூளியினுடைய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தினால் ஆகாசம் கூட பூமி மாதிரி ஆயிடுதான் ஏன்னா அங்கேயும் தூசி அப்படி பறவை எடுத்து பஞ்சமம் பூதம் பிரதமம் பூதம் இவ அபவது உம் ஏஷாஹி ராகுஜிஹ்வா இவ சகலராஜ மண்டல கிரகலாலசா சமுச்சிதே பர்வணி பிரச்சலிதா பிரதனா பிரதனா இந்த சேனையானது சமுச்சிதே பர்வணி உச்சிதமான பருவகாலம் காலம் உங்களுக்கு எனி பெஸ்டிவல் லைக் இன்னைக்கு சிவராத்திரிங்கிறது சிவராத்திரி பருவம் அந்த மாதிரி சமுச்சிதே பருவணி சரியான சமயத்துல உச்சிதமான காலத்துல இந்த பிரித்தனா சேனைங்கிறது பிரச்சலிதா கிளம்பிருக்கு எது போல அப்படின்னா ராகு ஜிஹ்வா இவ ராகுவனுடைய நாக்கும் வந்து கரெக்டான சமயத்துல போய் அந்த இத விழுங்கறதுக்கு சந்திரனையோ சூரியனையோ விழுங்கறதுக்கு போகுமோ இல்லையோ அது போல ராஜு ராகு ஜிஹ்வா இவ பிரிதனா இந்த சேனையானது ராகுவனுடைய நாக்கு போல் இருக்கிறது எப்படின்னா சகல ராஜமண்டல மண்டல கிரக லாலசா எல்லா அரசர்களினுடைய மண்டலத்தை கிரக பிடிப்பதற்கு லாலசா ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் பிரிதனா சேனை அதே வந்து ராஜாங்கிறது ராஜாங்கிறது வந்து உங்களுக்கு அஹ் சந்திரனுக்கும் போகும் ஹம் சோ சகல ராஜமண்டல கிரக லாலசாங்கறச்சு முழு சந்திரனுடைய மண்டலத்தையே அஹ் விழுங்கணுங்கிற ஒரு ஆசை கொண்டு லாலசா அந்த ஆசையினால் சமுச்சிதே பருவணி சரியான சமயத்துல உங்களுக்கு வந்து பிரச்சலிதா பிரித்தனா இந்த சேனையானது கிளம்பி இருக்கு அதுக்கப்புறம் துவதீயம் தேஜகா உங்களுடைய தேஜஸ் எப்படி இருக்குன்னா பிருது அஹ் அரசன் ப்ரிதுங்கிற ஒரு அரசன் பரதன்னு ஒரு அரசன் பகீரத் பகீரதன் அரசன் இவர்களை காட்டிலும் அதிரிக்தம் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய தேஜஸ் உங்களுடைய தேஜஸ் அந்நேவ பவானு அதரித பூர்வ ராஜன்ய சக்கர பூர்வராஜன்ய முன்பு இருக்கக்கூடிய அரசர்களினுடைய ராஜன்ய சக்கரம் அந்த அரச சக்கரம் இருக்கேன் கிங்ஸ் அந்த எல்லா அரசர்கள் முன்னோ முன்னாடி இருந்த அரசர்களினுடைய ஒரு சக்கரம் மண்டலம் அந்த சமூகத்தினுடைய சரித்தம் எடுத்துட்டோம்னா அவர்களுடைய ஒரு ஹிஸ்டரி எடுத்துட்டோம்னாலே தட் ஹிஸ்டரி ஹஸ் பீன் அதரிதம் ஏன திரஸ்கிருதம் அதாவது அதரீகிருத்தம் அத வந்து மட்டமாக்கிட்டார் உங்க சரித்த பார்த்த உடனேயே மத்த பூர்வ அரசர்களுடைய சரித்தமானது அதரித்தம் அல்பீகிருத்தம் ரொம்ப குறைச்சலா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நீங்க அவ்வளவு பெரிய சாதனைகளை புரிஞ்சிருக்கேன் ஆகையினால அப்படிப்பட்ட பவான் தாங்கள் அந்நகா ஏவ சோ பவான் தாங்கள் அந்ய பூர்வ ராஜன்ய சக்கரானாம் சரித்தம் அதரிதம் பவதா

தேகலு சத்யபிராஜ சப்தே அவர்களுக்கெல்லாம் ராஜான ஒரு பேர் இருந்தா கூட உங்களை த காட்டிலும் வேறுபட்ட ஒரு விற்பி அவளுக்கு இருக்கு விபரீத விற்பி தப்பான ஒரு வழியில போறா அல்லது நீங்க வந்து நடந்துக்கிற விதத்துல அவள் நடந்துக்கல உங்களுக்கு இருக்கிற ஒரு டிக்னிட்டியோ உங்களுக்கு இருக்கிற ஒரு இதுவோ அவளுக்கு இல்ல அந்த அரசர்களுக்கு சுத்வதன்யே உங்களை காட்டிலும் மற்ற விபரீத விருத்தையா மகிபதையா விபரீதமான ஒரு செயல்களை கொண்டவர்களான அரசர்கள் தேகலு ராஜசப்தே சத்யபி அரசுங்கிற ஒரு ஒரு சப்தம் அவர்களுக்கு இருந்த பொழுதிலும் சதாம் கோஷ்டி ந பஜந்தி நல்லவர்களினுடைய ஒரு கோஷ்டியில்

இல்ல இந்த இடத்துல நான் முந்தின ஸ்லோகம் இதுல மறந்து போயிட்டேன் ரெண்டு மீனிங் இருக்குங்கிறத சொல்ல மறந்து போயிட்டேன் சத்தியபி ராஜசப்தே அரசனுங்கிற ஒரு சப்தம் இருந்தா கூட சந்திரம் சந்திரஹாங்கிற சப்தம் இருந்தா கூட சந்திரனை கொண்டு போய் சதாம்னா நக்சத்திரம்னு அர்த்தம் நக்சத்திரங்களுடைய கோஷ்டியில போய் நம்ம வந்து போடுவோமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு அதை நான் மறந்து போயிட்டேன் சட்டுன்னு சொல்றதுக்கு

பதம் அனுசரந்தி, இத்தியேவம் ரவசி ஆஹ் சமாகர்ணையன் ஜகாம தயோனிதே பிரீரன முனீத் ஆனைஷீத் பித் பித் பத்தி பித்த ப இது வந்து அது ஒரு ரெண்டுங்கட்டானா இருந்தது அந்த நான் பாக்குறேன் ஓகே சக்கரவர்த்தி துவம்ங்கிறது அவளுக்கு இருந்தா கூட சக்கரதபி ஒரு தடவை கூட தான ஜலம் நான் முஞ்சந்தி தானத்துக்காக அவ வந்து கொடுக்க வேண்டிய அந்த ஜலம் இருக்குமோ இல்லையோ அரியம் விடுவாளோ இல்லையோ விட்டு தானே தானத்தை கொடுக்கறது அந்த தான ஜலம்ங்கிறது கொடுக்கறது இல்ல சார்வபோமன் இருக்கே தவிர அவன் வந்து துளி கூட தானம் பண்றது இல்ல இதே வந்து ஒரு சார்வோமத்வே சதி திக்கஜம் அப்படிங்கிற பேரு அதுக்கு வந்து யானைங்கிற பேரு இருந்தா கூட ஒரு தடவை கூட அது தான ஜலம் விடுறது இல்லைன்னா யானை சார்வபோமஹாங்கிறது இந்த இடத்துல திகஜம் தான் அது திக்ஜங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு அந்த மதத்துல எவ்வனத்திலேயே இருந்துட்டு இருக்கு அவைகள் வந்து தேவயோனிகள்ங்கிறதுனால உங்களுக்கு அவைகளுக்கு வார்த்தக்கியம்ங்கிறது கிடையாது அதனால எவ்வனத்திலயே இருந்து இருக்கிறதுனால தான ஜலம்ங்கிறது கொட்டின்ண்டே இருக்கும் அவைகளுக்கு அப்ப அந்த இடத்துல எப்படி அஹ் அது வந்து விரோதாபாசம் தானே இல்லையா திக்கஜமா இருக்கும் பொழுது அதுக்கு நித்திய யௌவனத்துவம் அதனால தான ஜலம்ங்கிறது தேவை ந சொன்னோம்னா அங்க விரோதம் ஏற்படுறது இங்க வந்து அதை எப்படி சால்வ் பண்றோம்னா சார்வபௌம பாவேன்னு இந்த அரசர்களுக்கு சொல்றோம் அரசர்களுக்கு வந்து சக்கரவர்த்திங்கிற பேரு கொடுத்தும் அவர்கள் வந்து தானம் கொடுக்கறதே இல்ல அந்த கெட்ட அரசர்களை பத்தி சொல்றாரு விபரீத விற்பயா மகிபதையா பத்தி இங்க உம் அதுக்கு அடுத்தது அபிஷேக ஜல ஆப் ஜலாப்ளாவாத்து ஜல ஆப்ளாவாத்து இவ சததம் உபயாந்தி ஜாட்யம் அபிஷேக ஜலம் எப்பொழுதுமே என்னமோ அபிஷே அபிஷேக ஜலத்தினுடைய ஒரு ஆப்லாவாது அபிஷேக ஜலத்தினால அவளை முழுகினத்துனால முழுக்க முழுகிட்டோம் அந்த முழுக்கிட்டோம் இல்லையா இப்படி சொல்றது டக்குன்னு வரல ஆஹ் முழுகடிச்சாச்சு அவளை அப்படிப்பட்ட அந்த அரசர்களுக்கு வந்து எப்பொழுதும் ஜாட்யம் சதசம் உபயாந்தி அது ஒரு மந்தத்தான் அவளுக்கு இருந்துட்டே இருக்கு ஜலத்துல நம்ம வந்து ஜில்லுன்னு ஜலத்தை விட்ட உடனே அந்த வந்து பிரெயின் ஆயிடும் சில சமயம் ரொம்ப ஜில்லுன்னு ஒரு ஒரு ஏற்பட்டதுன்னா அப்ப ஜாட்யம் ஏற்படும் இங்க இந்த அரசர்களுக்கு என்னன்னா புத்தி ஜாட்யம் ஜாட்யம் தீஹி இதுல படிச்சிருக்கேன் தியோஹரதி சிஞ்சதி வாச்சி சத்தியம்னு அதுதான் பு புத்தியினுடைய ஒரு பிரெயின் ஃப்ரீஸ் இருக்கு அது வந்து அபிஷேக ஜல ஆப்லாவாது இவ அபிஷேக ஜலம் போது அவளை வந்து அப்படியே முழுகடிச்சதுனால சததம் எப்பொழுதுமே அவளுக்கு புத்தியில ஒரு மாந்தியம்ங்கிறது இருக்கு ஜடதாங்கிறது இருக்கு சலபா இவ சலப விட்டில் பூச்சிகளைப் போல் தேஜஸ்வி நாம் பிரபாவம் ந ஜானந்தி அஹ் தேஜஸ்விங்கிறது நெருப்பு நெருப்புனுடைய பிரபாவம் அந்த விட்டில் பூச்சிக்கு தெரியாததான் திருப்பி திருப்பி இட் கெட்ஸ் அட்ராக்டட் அண்ட் அதுல போய் அது செத்து போயிடுறது அதே போல இந்த மகிபதி அரசர்களும் உடைய அரசர்களும் விட்டல் பூச்சிகளை போல் தேஜஸ்வினாம் தேஜஸ் உடையவர்களுடைய ஒரு பிரபாவத்தை அறிவதில்லை ந ஜானந்தி அடுத்தது இதுல வந்து ஒரு மாதிரி கேட்டானா உங்க டெக்ஸ்ட்ல வந்து ஷலபா இவன்னு போட்டு ந பத்ரந்தி பரலோக புத்திம்னு போட்டிருக்கோம் டெக்ஸ்ட்ல இந்த இதுவே மிஸ்ஸிங்கா இருக்கும் இதை மாத்திக்கோங்க ஏன்னா அது டசன்ட் ஈவன் மேக் சென்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா எழுதிட்டு இருக்கோம் சலபா இவ ந ஜானந்தி தேஜஸ்வினாம் பிரபாவம் அதுக்கப்புறம் சார்வாக்க மத அனுசாரிணா இவ ந பத்னந்தி பரலோக புத்தி சார்வாக்க மதத்தை அனுசாரம் பண்றது சார்வாக்கங்கிறது மதம் என்னன்னா ஹெட் ஸ்டிக் வேணம் தத்துவா கிருதம் பிபேத்து அவளை பொறுத்தவரையில் இந்த தேகம் ஆத்மாங்கிறது தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது இல்லை தேகம்தான் ஆத்மா யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ் இன் திஸ் லைஃப் இந்த ம சம்ஸ்காரம் இந்த பதினேழு சாமான் சேர்ந்து போகிறது அதெல்லாம் அவளுக்கு கிடையாது சாரு பேரு சார் சோ அதாவது நன் அழகா பேசுறவான்னு அர்த்தம் அதனால யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் அப்படி இருக்கும் பொழுது கடன் வாங்கியாவது நெய் போட்டுன்ட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறவா அவ ரிணம் கிருதம் அதுதான் அவளுடைய மோட்டோ லைஃப்ல அந்த ஜார்வாக மதத்தை அனுசாரம் பண்றவா அதை வந்து பின்தொடர்ந்து செல்றவர்கள் எப்படி இருப்பான்னா பரலோக புத்தி பத்னந்தி பரலோகம்னு ஒண்ணு இருக்கு ஏன்பா நீ இங்க தப்பு பண்ணா அங்க போய் அனுபவிக்கணுமேப்பா அப்படிங்கிற புத்தியெல்லாம் அவளுக்கு கிடையாது அதே போல இந்த அரசர்களுக்கும் பரலோக புத்தி அப்படிங்கிறச்சு அவளுக்கும் வந்து தப்பு பண்றோமே துஷ்டர்களோட சேர்றோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தி எல்லாம் கிடையாது இது சேர்ந்தோம்னா நம்ம அனுபவிப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது சோ சார்வாக மதத்தை அனுசாரம் பண்றவர்கள் போல் பரலோக புத்தி பத்னந்தி தினந்தி அஹ் இந்த ஆத்மா அதாவது ஆஹ் கட்டோபரிஷத்துல சொல்லுவார் அஹ் ஏகே ஏக்கே அஸ்தீதி அஸ்தி அநேகே இயக்கே இருக்குன்னு சில பேர் சொல்றா மரணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆத்மா இருக்குன்னு சில பேர் சொல்றா இல்லன்னு சில பேர் சொல்றா என்னங்கிறத வந்து சரியா தீர்மானம் பண்ணி சொல்றதுக்கு நீதான் சாட்சி இல்லை ஏன்னா ஒன்ன தவிர வேற யாருக்கும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்ல முடியாதுன்னுட்டு எமன்ட வந்து நினைச்சு கேத்தார் இல்லையா ஹி இஸ் த டிட்டர் பர்சன் இல்லையா அதனால வந்து யுவர் ஃபிட் ரைட் டு ஆன்சர் மீன்னுட்டு அவனை கேப்பார் அது பரலோக புத்திங்கிறது இந்த ஆத்மா இந்த சரீரம் போனதுக்கு அப்புறம் இந்த ஆத்மா இன்னொரு ஒரு லோகத்துக்கு போய் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு புத்தியை ந பத்னந்தி அந்த புத்தியை அவ வந்து யோசிக்கிறதே இல்லை பத்னந்தினா டுசோசியேட் அட் அப்படின்னு வியாதா இவ் வேடவர்கள் போல் த்விஜ குல தூஷக்காக கிளிகளினுடைய குலங்களை தூஷிப்பவர்கள் துவிஜ பக்ஷி முட்டைய ஒரு தடவை பிறக்கிறது அதுக்கப்புறம் முட்டையிலிருந்து இன்னொரு முறை பிறக்கிறது அதனால துவிர் ஜாயத்தை அதே பிராமணனுக்கு முதல்ல பிறப்பு அதுக்கப்புறம் யக்ஞப வீதம் ஏற்படும் பொழுது இரண்டாவது பிறப்பு சோ பிராமணர்களுடைய கூட குலத்தை தூஷிப்பவர்கள் இந்த அரசர்கள் ஒரு வேடுவன் போல அதே பக்ஷி குலத்தை தூஷிக்கிறான் வேடுவன் ரௌரவ பதம் அனுசரந்தி ரவம்ங்க வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு மிருகத்தினுடைய பேரு மானுடைய பேரு அந்த மானுடைய பதம் அப்படின்னா மானனுடைய மார்க்கம் ரௌரவம் அந்த மான வந்து பின்தொடர்ந்து செல்கிறார்கள் சோ மானுடைய மார்க்கத்தை ரௌரவம் பதம் அனுசரந்தி அதே ரவுரவங்கிறது வந்து பயங்கரம் ஒரு அர்த்தமும் இருக்கு சோ இந்த அரசர்கள் பயங்கரமான ஒரு பதத்தை பின்தொடர்கிறார்கள் கோரம் ருருகுங்கிறது ஒரு ஜந்து விசேஷம் ருருங்கிறது நரக்கர் விசேஷம்னு பேரு ருரு பலவிதமான நரக்கங்கள் இருக்கு ரௌரதே நாம நரக்கே சர்வசத்துவ பயாபயாவகிருக்கு ஆஹ் புஷ்ணாதி பிரத்யகம் ஸ்வீய குடும்பம் காரியலம்பட்டஹா துரோகேன பூதங்களை வந்து துரோகம் செய்தானே ஆனால் எவன் ஒருவன் மற்ற ஜீவராசிகளுக்கு ஒரு கெடுதலை விளைவிக்கிறானோ அவன் வந்து இந்த உலகத்தை விட்டுட்டு ரௌரவே நாமன் அறக்கே சர்வசத்துவ பயாவகே அஹ் என இஹ லோகே அமுனா ஏ ஹிம்சிதா ஜன்தவா புறா இந்த லோகத்துல எந்த ஜந்துக்களை அவன் ஹிம்சிக்கிறானோ அவன் ரௌரவ அப்படிங்கிற ஒரு நரக்கத்திற்கு செல்கிறான் ரௌரவ பதம் அனுசரதி அந்த ரௌரவம் எனும் நரகத்தை அடைகிறான் யாரு இந்த அரசர்கள் ஏன்னா நல்லவர்களை வந்து சி பிரஜைகள் வந்து அரசன் நல்லது நமக்கு பண்ண போறாங்கிறத நம்பிதானே வரா அந்த பிரஜைகளுக்கு வந்து கெடுதலை விளைவிச்சான்னா அதை விட ஒரு பெரிய பூத துரோகம்ங்கிறது கிடையாது அதனால ரௌரவம்ங்கிற ஒரு நரக்கத்தை அடைய போறான் இது ஏவமாதீனி தத்வச்சனானி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதவனுடைய வச்சனங்களை சமாக்கர்ணையன்னு கேட்டுக்கொண்டே கொண்டே ஜகாம சென்றான் அந்த அரசன் வழிக்கு வந்து அந்த திக்விஜய் யாத்திரா போகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் வேணுமோ இல்லையோ என்ன இப்போ மொபைல்ல வந்து டிவியா பாத்துட்டு நெட்ஃபிளிக்ஸா பாத்துட்டு போக முடியும் அதனால கூட வந்து இந்த மாதிரி இவர்கள் வந்து பேசின்ட்டு இருந்தான் ஷார்ப்பு பீப்புளா இருந்தா இல்லையா இன்னைக்கு நமக்கு வந்து எல்லாமே புஸ்தகஸ்தா துயாவித்யாதான் புத்தி ஸ்தால தத பிரதமஸ் பயோனிதே பிரதீரபுவனம் அனைஷித் பிரித்திவி பிரித்திவிபதி பிரதனாம் உம் பிரித்திவிபதி அஹ் அரசன் பிருத்தனாம் இந்த ஆஹ் இந்த சேனையை ஒரு நிமிஷம் நான் டெக்ஸ்ட் பாத்துடுறேன் ஒரு நிமிஷம் ஆஹ் என்ன நெக்ஸ்ட் நான் பார்த்ததுல வேமபவால சரித்திரத்துல இன்பு இல்ல அதனால கொஞ்சம் சந்தேகம் வந்துருது எனக்கு பிருத்திவீம்னு போட்டுக்கணும் ஆமா பிருத்திவீம் பிரிதனாம் அதோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பிருத்துங்கிறச்சு பிருகத்துங்கிற அர்த்தம் இருக்கும் இல்லையோ அதனால பிருகத்தீம் பிருத்திவீம் பிருகத்தீம் பிரிதனாம் பெருத்த ஒரு சேனை ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய ஒரு சேனை அந்த சேனையை பிருத்திவிபதிகி அரசன் பிரதமசிய பயோனிதேஹே கிழக்கு முகமா இருக்கக்கூடிய சமுத்திரம் சோ ஒவ்வொரு டிரெக்ஷனையும் தானே அவ வந்து ஜெயிச்சுண்டு வரணும் அதனால பிரதமசிய பூர்வ பயோனி தேகே பூர்வ சமுத்திரமான கிழக்கு முகமா இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தினுடைய பிரதீர புவனம் கரை பிரதேசம் பிரதீர கரை புவனம் பிரதேசம் அந்த பிரதேசத்திற்கு அனைஷீத்து அழைத்து சென்றார் நீ வகு இதுக்கெல்லாமும் உங்களுக்கு வந்து துவிகர்ம கதா இது வந்து நீவகியோர் இருக்கணு பக்தவியம்னு அது வார்த்திகமா வரும் துஹா தண்டெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையோ இந்த இடத்துல நயத்திங்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து துவக்கர்மகம் அதனால உங்களுக்கு வந்து பிரதீர புவனம் பிரிதனாம் அனைஷீத் அந்த தீர பிரதேசத்திற்கு ஆஹ் பிரித்தனாம் சேனையை அனைஷீத்து எடுத்துக்கொண்டு சென்றான் அழைத்து சென்றான் அரசன் அந்த சேனைக்கு அப்ஜெக்டிவ் என்னன்னா பிருத்வீம் பெருத்த ஒரு சேனை சரியா இதுல புவனம் பிரித்திவியும் ரெண்டுமே சமான அர்த்தம் தானே இருக்கு அதுக்கா அதுக்காக தான் அந்த பிரித்திவிங்கிற வேர்டுக்கு வந்து நம்ம பிரித்வியும் ஆஹ் அப்படின்னுட்டு பிரகதிம்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் ஆஹ் அது பூமி பிரதேசம்னு எடுத்துருணும் அது ப்ராப்ளம் இல்ல ஏன்னா அந்த அப்பிரதீர புவனம் கரைச்சு அந்த பூமின்னு எடுத்துக்காத அதாவது ஜஸ்ட் தி ஏரியா அந்த ஈஸ்டர்ன் சமுத்திரத்தினுடைய ஒரு ஷோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரதமசிய பயோனி தேகே பிரதீர புவனம் அந்த கிழக்கு சமுத்திரத்தினுடைய தீர கரை பிரதேசத்தை பிரதேசத்திற்கு பிரித்வீம் பிரித்தனாம் பெருத்த சேனையை அனைஷித் அழைத்து சென்றார் சரியா இதோட வந்து உங்களுக்கு இந்த லெசன் முடியறது இதோட ஆக்சுவலி வேமகோபால சரித்திரத்துல உங்களுக்கு திருத்திய உச்சுவாசமும் முடியறது இதோட இது வந்து அதுல திருத்திய உச்சுவாசத்துல வரக்கூடியது ஆனா நமக்கு சங்கிரகத்துல இருந்தா எடுத்திருக்காரு இது ஓகேயா